என்னன்னே தெரியல, இந்த ஒரு காசுக்கு 50 சென்ட்டுக்கு 50 யூரோ சென்ட்டு என்னன்னே தெரியல, என்ன ஃப்ளேவர்னு தெரியல, இது என்ன பேருன்னு தெரியல, ஆனால் இதை இன்னைக்கு வந்து இதை ரிவ்யூ கொடுக்க போகிறேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், குரோஷியாவில் யாருமே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, ரோட்டில் தான் சாப்பிடுவாங்க. என்னடா சொல்கிற அப்படின்றியா, இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு அப்படி நடந்து போயிடுவாங்க. இதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தனை கூட நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதா பார்த்ததே, நடந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க கைஸ். நான் இன்னைக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடே எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு பண்ணு அதுக்குள்ளே கொஞ்சோன்னு ஜாமை ஃபுல்லாக ஃபுல் உள்ள ஜாம் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃப்ளேவராக இருக்குது, அதாவது ஸ்வீட்டு ப்ளஸ் வந்து காரம், இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது கைஸ். என்ன மனசையா, ஸ்வீட்டு காரம் ஜாமு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரெட்டு பண்ணுகள் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு காசுக்கு 40 ருபீஸ் ஏதோ கொடுக்குறப்ப ஜஸ்ட் ட்ரை அப்படின்னாங்க சிரிச்சுக்கிட்டு, இதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவசரப்படாதீங்க, இன்னும் பல ஐட்டம் இருக்குது ரிவ்யூக்கு, ஃபுட் ரிவ்யூலாம் போடுறேன் பாருங்க உங்களுக்காக. ஏதோ பரவாயில்ல, வயிற்று நான் பிடிக்கலாம். ரெண்டாவது யூரோப்பெல்லாம் வரீங்கன்னு வைங்க, துணி நிறைய கொண்டு வந்துருங்க, இந்த மாதிரி உட்டீஸு டீஷர்ட்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்துருங்க. அட் த சேம் டைம் மினிமம் 5 கிலோ மசால் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க, நான் உடம்புலாம் போயிடும். இவங்கெல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க, நான் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன், நான் பாட்டு போவேன், அஞ்சா போடுறேன், ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன யாரு பார்த்தா, என்ன ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமாக பார்க்குறீங்க உங்களுக்காக நிறையா நான் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் போடுறேன், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்கமிங்கில் வரும், உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க போதும். வேறு எதுவும் எனக்கு வேணாம், சப்போர்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். பிஆர்பி ஸ்குவாட் ஜாமில் வந்து பெப்பர் போட்டு வச்சிருக்கானுங்க, பரவாயில்ல. இந்த பண்ணை வந்து நான் வீடியோ முன்னாடி சாப்பிட்றதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்கு. சில பேர்லாம் எப்படி தான், இல்லை அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், நல்லா சொல்கிறேன், எப்படி தான் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணுங்க உண்மையாலும். வீடியோ நார்மலாக பேசிட்டு போயிடலாம், வீடியோ முன்னாடி பேசணும் பாருங்கள், எப்பா எவ்வளோ டேக்கு, எத்தனை டேக்கு, இதுக்கே இதுக்கே இப்போ தான் ஓரளவுக்கு ஃப்ளோவில் வருது, வாயெல்லாம் குளருது கைஸ். அடுத்தது என்னதான் பார்க்குறீங்களா, அடுத்து வந்து நம்ம ஊரில் அந்த எக் பப்ஸ் வச்சுருக்கோம்ல அது மாதிரியே இருக்குது, பட் இதுவும் பேர் எனக்கு தெரியாது, கவலைப்படாதீங்க, தெரிஞ்சாலும் அவங்க சொல்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இது எப்படி இருக்குது, இது என்னென்ன கலந்து வச்சுருக்கானுங்கிறத நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன், ஓகேவா. ஆண்டவா எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. கண்டுபிடிக்க முடியல, இருங்க, பப்ஸ் மாதிரி தான் இருக்குது பட் உள்ளே உள்ள ஸ்டஃப் என்னன்னு தெரில, கீரை மாதிரி வச்சுருக்காங்க, ஏதோ தெரியுதா கருப்பாக ஏதோ கீரை மாதிரி இருக்குது. கொஞ்சோன்னு பப்ஸு
கொஞ்சோண்டு இந்த கீரை வைப்பாங்க, அது கொஞ்சோண்டு சீஸு, அவ்வளோதான். நான் கூட நான்வெஜ்னு நினச்சேன், நான்வெஜ்லாம் இல்லை. பட் சூடாக இருக்கு, நல்லா இருக்கு. இதுவும் 50 ருபீஸ் தான். ஒன்று தான் பசிய தீர்த்துக்கலாம். பட் அந்த ஜாமுக்கு இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சீஸ் அப்படியே ஃபுல்லாக வச்சிருக்கிறாங்க, ஃபுல்லாக சீஸு அந்த கீரை, இது ரெண்டும் இருக்கு, நல்லா இருக்கு ஐஸ். ஹாய் ஹாய் ப்ரோ. நான் இப்போ வீடியோஸ் பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் நான் கூச்சமே பண்ண மாட்டேன், நான் உங்களை திட்டவும் மாட்டேன், நீங்களே என்னை திட மாட்டீங்க, நம்பிக்கை இருக்குது. பட் சின்ன சின்னதாக சொல்லுங்கள், நான் எடிட்டிங்லாம் இப்போ தான் கற்றுக்கினேன், எனக்கு அந்தளவுக்குலாம் எடிட்டிங் நாலேஜ்லாம் இல்லை, பேசிக்கான நாலேஜ் தான் இருக்குது. அதை அதில் நான் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரே விஷயம் தாங்க, இந்த காப்பிரைட் கிளைம்லாம் போட்டுருவாங்களோன்னு பயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன், பைக்கெலாம் ரிவ்யூ பண்ணுவேன், நம்ம தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆச்சே, பைக்கெலாம் ரிவ்யூ பண்ணி போட்டுட்ருந்தேன். பட் நான் ஒரு சின்ன கிளிப் தான் ஆட் பண்ணேன், இந்த மெக்ஸாங்க வந்து இன்ட்ரொடக்ஷனாக வச்சுருந்தேன், அதில் வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கு வெறும் 300 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை கைஸ், அதில் 310 என்னமோ தான் இருந்தாங்க. நான் 1 இயர் ஆல்மோஸ்ட் நின்றுச்சு, அதுக்கே காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அதனால தான் பயமாக இருக்குது, இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் ஏதாவது ஏதோ சாங்கு காப்பிரைட்டே இல்லை, நான் காப்பிரைட் சாங்ஸ் போட்டாலுமே எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குருவி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் கைஸ் இந்த சேனலை. இது விட மாட்டேன் கண்டிப்பாக, என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்தே ஆவேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு பேஷன் எனக்காக. எனக்கு ரொம்ப ரொம்ப நான் காலேஜ் முடிச்சுட்டு மொத மொதல் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம், ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். எனக்கு பிடிக்கும் இந்த இது பண்ணுறது, வீடியோ எடுத்து பண்ணுறது அப்படின்ட்டு. இது ஜஸ்ட் ஒரு மெமரிஸ்க்காக நான் கிரியேட் பண்ணுறேன். இது ஒரு 60-70 வயசில் நான் உட்காந்து பார்த்தேன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்டா, இந்த வயசில் நான் இப்படி இருக்கேன்டா அப்படின்ட்டு என்னோடய ஜென்ரேஷனுக்கு வந்து நான் காட்டணும். ஒரு வீடியோ கிளிப் மாதிரி மேக்கிங்காக, ஒரு பிளாக் மாதிரி, ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் மற்றவங்கிட்ட தான் கெயின் பண்ணுறேன். ஏன் என்னோடதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை எப்படி என் ஸ்டைலில் கன்வே பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுலேயும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். அதனால் உங்களோட ஒரு சின்ன ஒரு கமெண்ட்டு, ஒரு குட் கமெண்ட்டு போதுங்க, நான் 100 வீடியோ பண்ணுவேன் ஒரு நாளைக்கு, சத்தியமாக. அது அவ்வளோ ஒரு எனக்கு வந்து ஒரு டோப்பமைனாக இருக்குங்க, டோப்பமைன் சுரக்குது, இந்த டோப்பமைன் ஹார்மோன் வருது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கனாலும் எனக்கு ஆகா இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்கடா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் அதுதான் எனக்கு நான் மோட்டிவேஷனுங்கிறாங்களே, நீங்கள் சின்ன கொடுக்குற ஒரு லைக் வந்து எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த நாளில் எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும், எவ்வளோ தான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாலும் நிறையா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க. அதுதான் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். நான் தான் வீடியோ பார்க்குறேன், என்ன கேட்கலாம் நீ எத்தனை இது கமெண்ட் பண்ணுறேன்ட்டு, மேலும் தான் கடுப்பாக தான் இருக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் எனக்காக சின்ன ஒரு இது பிஆர்வி ஸ்குவாடுக்காக. ஓகே நாலு நிமிஷம் கூட ஃபுல்லாக முடியல, இதை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக சூடு பூரா போயிடுச்சு, 2°C தான் கைஸ் சூடு எல்லாமே போயிடுச்சு. ஈரோப்பு வந்து ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டேன், ஊச்சமே படுறது கிடையாது எதுக்குமே. சுற்றி அங்கேருந்து அங்கே ஒருத்தர் வந்து நம்மளே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு, யாரா இவன் அப்படின்ட்டு. பரவாயில்ல பார்க்கட்டும். ஓகே கேஷ், இது வீடியோ முடிச்சுக்கலாம், சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே கேஷ், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டல் பை ஃப்ரம் பகி, வி ஆர் பி ஸ்பாட்.